ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டூ வீலர் என்ஜின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ஜினை சுற்றி இந்தமாரி தட்டு தட்டான அமைப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த அமைப்பு வந்து எதற்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து என்ஜின் கூலிங் பண்ணுறதுக்கு. இதை வந்து கூலிங் பின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் மூலமாக என்ஜினை வந்து கூல் பண்ணும். வண்டி மூவ் ஆகும்போது ஏர் வந்து இது மேலே ஏர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்ஸுக்குள்ளே பூந்துட்டு போகும். அப்போ என்ன நடக்குன்னா, இந்த பின்ஸ் வந்து என்ஜின்லேருந்து ஹீட் அப்சார்ப் பண்ணி வச்சுருக்கும். இப்போ ஏர் இது மேலே பட்டு போகும்போது இதிலேருந்து ஹீட்டை வந்து எடுத்துகிட்டு இதை வந்து கூல் பண்ணிட்டு போகும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூ வீலரோட என்ஜின் வந்து கூல் ஆகுது. என்ஜின் வந்து சரியாக கூல் ஆகணும்னா இந்த பின்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி வந்து மண் படிய விடக்கூடாது. இந்தமாரி மண் படிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பின்ஸ் என்ன பண்ணணும்னா, இங்கே இந்த பின்ஸ்லேருந்து ஹீட்டை வந்து ஏருக்கு அனுப்ப முடியாது. அப்படி அனுப்பலைன்னா என்ஜின் வந்து சரியாக கூல் ஆகாது. என்ஜின் வந்து சரியாக கூல் ஆகலைன்னா என்ஜின் வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். என்ஜின் அதிக ஹீட் ஆகிச்சுன்னா பிஸ்டன் இதெல்லாம் வந்து தேய்மானம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பின்ஸ்லாம் வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணிங்கன்னா வந்து என்ஜினோட கூலிங் வந்து நல்லாயிருக்கும்.